அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டிருக்க டிஷர்ட்டை பற்றி பாஜகவுடைய அபிஷியல் அதிகாரப்பூர்வமான ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பூகம்பத்தை இந்தியா பூரா கிளப்பி விட்டாங்க. இப்போ அந்த பாஜக தோழர்கள்லாம் ஏன்டா நம்ம இதை போட்டோம்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அப்படி என்ன பாஜக போட்டாங்க, அதுக்கு என்ன வினை கிடைச்சிருக்குங்கிறத நீங்கள் சில நிமிடங்கள் கவனமாக கேளுங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் 3500 கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம் செய்கிறாரு. செல்கிறப்ப அவர் ரொம்ப எளிமையான முறையில் ஆடை அணிஞ்சிக்கிட்டு மக்களை போய் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக அதனுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கேள்வி போடுறாங்க. ராகுல் காந்தி வந்து போட்டிருக்க டிஷர்ட்டு ஒரு பிராண்டை சொல்கிறாங்க, ப்ளூபெரிங்கிற பிராண்ட் இந்த டிஷர்ட்டு, இதோடைய விலை வந்து 41,257 ரூபா. இப்படி 41,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போடுற ஒரு ஒரு சாதாரண ஆளா, ஏழ்மையான ஆளா அப்படிங்கிற கேள்வியை பாஜக ட்விட்டரில் போடுறாங்க. இதை கேட்டவுடனே காங்கிரஸ் தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா, அப்பா நீ சொல்கிறது நியாயம், அப்போ ராகுல் காந்தி 41,000 போடுறதுக்கு தகுதி இருக்கிறாங்கிறத முதல் நாங்கள் சொல்கிறோம் கேட்டுக்க. ராகுல் காந்தியுடைய பாட்டன் அம்மா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ராஜ பரம்பரை மாதிரி வாழ்ந்தவங்க. அப்போ வந்து நேரு அவர்கள் வந்து கல்லூரிக்கு போகிறப்ப 4 வாயில்களையும் 4 கார் நிற்குமா அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அந்த அளவுக்கு வசதியாக இருந்தவர் அவர் தாத்தா. அவங்க அம்மா வந்து முன்னாள் பிரதமர். இப்போ இவங்க சோனியா காந்தியாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் காங்கிரஸில் வந்து பெரும் அதாவது ராயல் ஃபேமிலி மாதிரி வந்தவங்க. அவர் 41,000 போடுறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் கேட்குறோம், இதுக்கு நீ பதில் சொல், உங்கள் பாஜகவுடைய தலைவராக இருக்கார்ல பிரதமர் மோடி, நீங்கள் தான் சொன்னீங்க அவர் டீ கடை வச்சார், டீ வித்தாருன்னு சொன்னீங்க. ஒரு டீ கடைக்கு அதிகபட்சம் அவர்கிட்ட என்னப்பா முதல் இருந்திருக்கும், 500 to 1,000 ரூபா தான் இருந்திருக்கும். அப்படி 500-1,000 ரூபா முதல் வச்சுருந்த மோடி வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போட்டிருக்காரு, நாங்கள் பில் எடுத்து தரட்டுமா? அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி விலை என்ன தெரியுமா, 1,80,000. இப்படி 500 ரூபா கடை வச்சுருந்த மோடி வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போடுறப்பவே அப்போவே ராயல் ஃபேமிலி மாதிரி இருந்த ராஜீவ்காந்தி 41,000 ரூபா போடுறதுக்கு என்னப்பா உங்களுக்கு வலிக்குது, வா நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவோமான்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்விட்டர் பதிவு போட்டாங்க. போட்டுட்டு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ராகுல் காந்தி இல்லை சாதாரண ஒரு காங்கிரஸ் தொண்டன் ஆதாரப்பூர்வமாக அவனுக்கு பதில் கொடுக்க முடியணுன்னே இந்த செய்தி பாஜகவுடைய பெருந்தலைவர்கள் காதுக்கு போனோடனே, அட ஏப்பா தெரியாதனமாக வாயை விட்டு எங்களை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்க, நம்ம மோடி வந்து இப்போ போடுற சட்டை 10 லட்சங்கிறது எல்லாருக்கும் தெரியுமேயா, இவரே 10 லட்சம் போடுறப்ப அவர் ராகுல் காந்தி 41,000 ரூபா சட்டை போடக்கூடாதா, அவர் சாதாரணமாக 500-1,000 ரூபா டிஷர்ட்டோடு போயிட்டுருக்காரு, அவரை போய் வம்புலுக்காதீங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்விட்டர் பதிவு போட்டவங்கள பாஜக தலைமை வந்து கண்டிக்கிறதாகவும் அவங்களுக்குள்ள பிரச்சனையாக பேசிக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வாழ்த்துக்கள்.